ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ப்ராடக்ட் தாங்க நம்மக்கிட்ட இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த K8ங்கிற ஒரு ஒயர்லெஸ் மைக்கு தான். ஸோ இந்த ஒயர்லெஸ் மைக் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஐடியாவே கிடையாது இந்த இது வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பட் ஆனால் எங்கள் அண்ணன் வந்துட்டு எனக்காக வந்து இந்த ஒயர்லெஸ் மைக் வந்து வாங்கியிருந்தான். ஏன் அப்படின்னா, நான் வந்து இப்போ நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம்ல, ஸோ அது எப்படின்னா வந்து நான் கோப்ரோ மைக் வச்சு கனெக்ட் பண்ணி அது தனியாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதுக்காக வந்து இது வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வந்து வாங்கினான். நானும் வந்து இது வாங்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். ஸோ இது வந்து அன்பாக்சிங் பண்ணி காமிக்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருப்பாங்க, பட் எனக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, இது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஃபஸ்ட் டைம் வந்து நான் அப்படின்னா இப்போ தான் புதுசாக வாங்குகிறேன், இது எனக்கு எப்படி இருக்கும் இதோட ரிவ்யூ எதுவுமே தெரியாதுங்க. ஜஸ்ட்டு வாங்கிட்டு வந்தால் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு நான் எனக்கும் தெரியாது இது வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கினோன்னு எப்படி இருக்கும், அதாவது புதுசாக ஒருத்தவங்க பார்க்குறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே ஐயோ இந்த சைடு இதில் பார்த்திங்கன்னா ஒரு அந்த புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே இருக்கு பாருங்க, இதுதாங்க மைக்கு. ஸோ இது வந்து மைக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து அந்த கண்ட்ரோலர் சம்திங் அது ஏதோ சொல்லுவாங்க, சரி ஓகே அதுக்கு பேர் தெரிலைங்க, கண்ட்ரோலர்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்துட்டு நம்ம எங்கே கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைப் சி வந்து போர்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இது உள்ளே வந்து ஐஃபோனோட அந்த அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி ஐஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அது எப்படின்னு சொல்லி காட்டுறேன். அப்புறம் இந்த மைக்கு வந்துட்டு நம்ம வந்து ஃபோன் இங்கே காலரில் அந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இதுக்குள்ளே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர் கேபிள் இருக்குது டைப் சி, இது வந்துட்டு நம்ம வந்து இந்த மைக் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஆக்சுவலி இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஃபுல் எல்லாமே பாருங்கள் பிளாக் கலரில் மட்டும்தான் இருக்குது, உள்ள அந்த பாக்ஸு, அப்புறம் இந்த சார்ஜர் கேபிளோட பாக்ஸு, அப்புறம் அந்த அடாப்டரு, சாரி கண்ட்ரோலரு, அதுக்கப்புறம் மைக்கு எல்லாமே பிளாக்கில் தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அது என்ன ஒரு மேட் பிளாக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேங்க, இதுக்கு பேர் வந்து ரிசீவர் அப்படி தான் சொல்லுவாங்க, அப்படி தான் நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். நான் வந்து என்ன பார்த்துட்ருந்தேன் அப்படின்னா, நம்ம ரோட்டில் வந்து கோ டு சம்திங் ரோட்டில் வந்து அந்த ஒயர்லெஸ் மைக் பார்த்துருக்கேன். ஸோ அதில் கேள்விப்பட்டிருக்கேன் ரிசீவர்னு. ஸோ இது ரிசீவரு, இது வந்து அந்த மைக்குங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து டைப் சியில் இருக்குது, நீங்கள் வந்து டைப் சி ஃபோனாக இருந்தால் நம்ம அதை போட்டுக்கலாம், இல்லை டைப் பி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் தனி அடாப்டர் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம ஐஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ரிசீவர் வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த மைக்கில் வந்து நம்ம பேசி பார்க்கலாம், அதில் வந்து எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம், அதாவது இந்த ரிசீவரை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணியாச்சு, இப்போ மைக் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ இதில் வந்து நான் பேசுகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹலோ 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 கைஸ், ஹலோ ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து நான் இப்போ கொஞ்சம் அதாவது ரிசீவர் வந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு போகிறேன். கைஸ் இப்போ வந்து ரிசீவர் வந்து நான் ஃபோனோடு அங்கே வச்சுட்டேன், அது வந்து மீட்ரு பார்த்திங்கன்னா ஒரு 5 மீட்ரு இருக்கும். ஸோ மைக் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போது இதில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா இதில் வந்து 20 மீட்டர்ஸ் வந்து கவரேஜ் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு, அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. ஸோ ஓகேங்க, இப்போ வந்து அதில் வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். கைஸ் இப்போ நம்ம மைக்கில் ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே ஃபோனில் ரெக்கார்டாயிருக்கு. ஸோ அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ 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 கைஸ், ஹலோ ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து நம்ம பக்கத்தில் வச்சு பேசினது, இப்போ கொஞ்சம் தூரமாக வச்சுருந்தோம்ல ரிசீவரை, ஸோ அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கைஸ் இப்போ வந்து ரிசீவர் வந்து நான் ஃபோனோடு அங்கே வச்சுட்டேன், அது வந்து மீட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்ரு இருக்கும். ஸோ மைக் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி என் வாய்ஸை கேட்கும்போது எனக்கே வந்து சிரிப்பாக இருக்குங்க. கைஸ் இப்போ வந்து இதோட வாய்ஸ் நான் கேட்ட வரைக்கும் எனக்கு பர்சனலாக எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, இதோட காஸ்ட்டுக்கு வந்து இது ஒர்த்து. பட் ஆனால் இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சில் வந்து நம்ம வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறோம், அதில் வந்து எஃபெக்ட் போடுறோம், நம்மக்கிட்ட பெருசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இது 100% வந்து ஓகே.
பட் ஆனால் நம்ம அது ப்ரொஃபஷ்னலாக போகும்போது இது அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த வாய்ஸ் வந்து ஒரு இது என்னோட இது படி, அதாவது நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஃபோனில் நம்ம இப்படி ஃபோனில் பேசி எடுக்கணும்ல, அந்த வாய்ஸும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. பட் என்ன அப்படின்னா இது ஒயர்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம அங்கே கூட இப்போ ஃபோனில் எடுக்கும்போதெல்லாம் அங்கே கூட ஃபோனை வச்சுட்டு நம்ம இங்கேருந்து பேசி எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குங்க. இது வந்து ரொம்ப குறையெல்லாம் சொல்ல முடியாது, பட் ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் பிகினராக வந்து இருக்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக செம்ம யூஸாக இருக்கும். பட் ஆனால் நம்ம போக போக போகும்போது அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து மாறிக்கணும். அப்போனா ஓகே, நம்ம இதுவே வந்து கடைசி வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. பட் ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 400. ஸோ 400க்கு வந்து செம ஒர்த்தாகவே இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம இந்த சின்ன சின்ன வீடியோஸ் வந்து நம்ம வ்ளாக் பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து செம்மையாக யூஸ் ஆகுங்க. நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி இது வாங்கிக்கோங்க, ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் போகும்போது அப்கிரேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்களே. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்பட்டுச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டோட இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய்.